கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே உங்கள் எல்லாரையும் இந்த அற்புதமான ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பரிதான கிருபையினாலே நாம் இந்த புதிய உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளை கொண்டிருக்கிறோம். இந்த புதிய உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் எல்லார் மேலும் இருக்கும்படியாக, இந்த ஆராதனையின் மூலம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் எங்கள் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம்பா, 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 உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அந்த ஆராதனைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, 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 உன்னதரே, உயர்ந்தவரே, பெரியவரே, மகா பெரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல அற்புதமான ஆராதனை விளக்கி எங்கள் மத்திலே நீர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த ஆராதனையிலே வீடுகளிலிருந்து கலந்து கொண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், உடைய பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிற இடத்துல உடைய மகிமை விளங்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க வல்லமை வெளிப்படுவதாக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல உம்முடைய அசைவாடுதல் இருக்கட்டும், உம்முடைய அசைவாடுதல் இருக்கட்டும். நீர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்யும் வல்லமை உள்ளவரே, நீர் பலத்த கிரியைகளை நடப்பியும் ஐயா. இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு வேண்டிய தெய்வீக சுகமும் பலனும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையின் மூலம் உங்க வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் உடைந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா பிணிகளும் அகன்று போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆராதனையாக மாற்றித்தார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கள். நான் பாடும்போது என்னுடைய ஆத்துமாவும் சேர்ந்து பாடணும், ஆவி சேர்ந்து பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். வெறும் உதட்டில் ராகத்துக்காக பாடக்கூடாது. நீங்கள் அப்படி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகும். பாடுவோமா? தயாராகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பெரிய பாடல் புத்தகத்திலிருந்து 723 பாடல். பெரிய பாடல் புத்தகத்தில் 723 பாடல். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்னும் பெரியவரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு மகிமை செலுத்தும்படிக்காக இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் நீ கலங்காதே, அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு
अरवान अक्रमें उवन पार्क देवन परलोक मनुपुत्र कणकमेटन नन्मेवन और अक्रमकार अरविया अपते पक्षिकोल जनते पक्षिकारे देवने तुद्ध उन को व्रोधम पायमें देवन सिद्र पड़पाल भयम मयदार देवन वेतपड़ी वेकपड़ी सियोन इसवेल्क रक्षिपुर
தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமேன். இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது இந்த சங்கீத பகுதி ஏற்கனவே சங்கீதம் 14 சங்கீத பகுதியுடைய சங்கீதம் 14 நாம் இதே வசனங்களை வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் 53 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை தேடுகிற மனிதர்களை குறித்தும் ஆண்டவரை தேடாத மனிதர்கள் குறித்தும், ஆண்டவர் இல்லாத நேரங்களில் இருக்கிற ஆண்டவரை தேடாத மனிதர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். 1 வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் இன்னைக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற நிறைய மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய மக்கள் யாரும் எங்களுக்கு உதவி செய்யாததுனால யாருமே எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற மக்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அண்ட சராசங்களை படித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. தேவன் இல்லை என்று சொல்கிறவன் மதிக்கேடன் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 14 மதிக்கெட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை நாம் வாசிக்கிறோம், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், முட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அறிவில்லாமையானால் ஜனங்கள் தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு வீட்டை பார்த்தோன்னா கூட இது யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த இந்த கம்பெனி கட்டினாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி போர்டை மாட்டி வச்சுருக்காங்க, இல்லை மற்றவங்க சொல்லி தெரியுது. ஆனால் இந்த உலகம் தானாக உருவாகவில்லை, அதை படைத்தவர் ஆண்டவர் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, தேவன் இல்லை என்று சொல்கிறவன் மதிக்கேடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் மதிக்கேடர்களாக இருக்கக்கூடாது, நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரோமரில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி யாரால சொல்ல முடியாது. இந்த இயற்கைகள்லாம் பார்த்து ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுவை போல யாரும் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக யாரும் மரிக்கவில்லை. தேவனாகிய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்காக மரித்தவர். ஆகவே இந்த அண்ட சராசங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், போற்றி கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அவரை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே அவரை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மதிக்கெட்ட மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்பதை குறித்தும் இவர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது மதிக்கேடன்னு சொல்லிட்டார், அதுக்கப்புறம் அக்கிரமக்காரர் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நிறைய மக்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு உணர்வில்லாத அநேக மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய மக்கள் சொல்றது, நம்ம ஆண்டவர் தானே, நம்ம தப்பு செஞ்சுட்டா எதுவும் கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிற தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய பேச்சில், எல்லாவற்றிலும் நாம் மற்றவர்களுக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறவராக இருக்கார். நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேடுகிறவர்களுக்கான ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. நிறைய இடங்களில் ஆண்டவரை தேடின மக்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாமும் தேவனை தேடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த அக்கிரமக்காரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையா, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தேவனை தொழுது கொள்ளுகிற மக்களுக்கும் தேவனை தொழுது கொள்ளாத மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். தேவனை தொழுது கொள்ளுகிற மக்கள் தேவனை போல இருப்பாங்க, தேவனுடைய குணாதிசயங்களை உடையவர்களாக இருப்பார்கள். தேவனை தொழுது கொள்ளாத மனிதர்கள் ஆண்டவருக்கு ஆப்போசிட்டா பிசாசு செய்கிற காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஜனத்தை துன்பப்படுத்துகிற, ஜனத்தை காரணம் இல்லாமல் துன்பப்படுத்துகிற மக்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் அக்கிரமக்காரர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் அக்கிரமக்காரராக இல்லை, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியின் கனிகள் அது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த மன்னிப்பு என்ற காரியங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே தேவனை போல நாம் மாற வேண்டும். உலகத்திலேயே கிறிஸ்தவங்க மட்டும்தான் ஆண்டவரே உம்மை போல நாம் மாறணும்னு சொல்லி கேட்குற ஒரே மக்கள் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டும்தான். ஆகவே நாம் ஆண்டவர் போல மாறணும்னா ஆண்டவருக்குள்ளே இருக்க குணாதிசயங்கள் நமக்குள்ளே வரணும். அதுக்காக ஜோ மண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை கனப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
இந்த வேத பகுதியில் தொடர்ந்து வாசிக்கும் போது உனக்கு விரோதமாய் பாலம் இறங்கினுடைய எலும்புகள் எல்லாம் தேவன் சிதற பண்ணப்படினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு விரோதமாய் மக்கள் பாலம் இறங்கினாலும் அவங்களை ஆண்டவர் சங்கரித்து போட ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நமக்கு விரோதமாய் நிறைய மக்கள் எழும்பியிருக்கலாம், நமக்கு விரோதமாய் நிறைய பேர் நமக்காக நம்முடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கலாம், நிறைய பேர் நமக்கு விரோதமான காரியங்களை செய்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம போய் சண்டை போடணும், நாம போய் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம யுத்தம் பண்ண தேவையில்லை. வேதம் சொல்கிறது யாத்திராகம் 14:14 நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் சங்கீதம் 35 நாம் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு வசனம் தான். சங்கீதம் 35:1 சொல்லப்பட்டிருக்குது, என் வழக்காடிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகளை யுத்தம் பண்ணும் என்று. ஆகவே தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கும் போது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று. நம்முடைய சிறையிருப்பெல்லாம் கத்த திருப்பும் போது நம்ம களிப்பும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற கத்த நம்மோடு கூட இருக்கிறார். வேலை நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்கிறது போல தெரிந்திருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் இருக்கலாம், ஒருவேளை பண தேவைகளோடு நாம் இருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வர ஆண்டவரால் முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னாள் பற்றி ஜோம் பண்ணுங்க, கர்த்தருக்கு காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் களிப்பும் சந்தோஷமும் தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக, நமக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற கர்த்தர், நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர், நம்முடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் செய்வோம், தொடர்ந்து ஜோம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்துடல. அவர் உண்மை உள்ளவராக. மற்றவங்களை பத்தி அக்கிரமக்காரரை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. அது மாத்திரம் நம்ம செய்தா போதும், அவர்களை ஆண்டவர் பார்த்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராக. ஒருவேளை உங்களுக்கு விரோதமையான எழும்புறாங்களா, அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லவராய், பெரியவராய், அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவராய், எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருந்து மகத்துவமிக்க கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உலகத்தில் அநேக மக்கள் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருக்காங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் நீர் பிரத்யட்சமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அநேகருக்கு ஆண்டவரே அப்பா நீங்க வெளிப்பட்டு உம்முடைய நாமத்தை அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்காங்கப்பா. உமக்கு சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறீர். அதற்காக நன்றி. இன்னும் எங்க தேசத்தில் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய பகுதியில் எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் உணர்வில்லாமல் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் உணர்வு இதயத்தை கத்தர் கொடுத்து நீ நடத்தும்படியா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அண்டவரே அப்பா, எங்களுடைய சிறையிருப்பை திருப்பி எங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டாக்குகிற கர்த்தர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த சிறையிருப்பை எல்லாம் எங்களுக்கு மாற்றி போட்டு ஆண்டவரே எங்களுக்கு களிப்பும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்தும் தேவ ஆவியானவர் எங்கள் மதியில் பலத்த கிரிகளை செய்யுங்க. தொடர்ந்திருக்க நேரங்கள் நிமிஷங்களாம் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நேற்று நாம் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே, நம்ம அவரும் எழுந்து நின்று இருக்கிற இடங்களை நாம் கொஞ்ச நேரம் தேவனை துதித்து தேவனை நாம் ஆராதிப்போம். ஆண்டவர் ஆராதனையிலே பிரியப்படுகிற கர்த்தர். இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போமா. ஹாலலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. பரிசுத்தரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா சாத்தனுடைய ஆண்டவரே அப்பா, திட்டங்களை முறியடித்தவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்களை மீட்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை குழியில் விழாது படிக்க எங்களை ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. வல்லவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜனே. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே, கனத்தை செலுத்து பெரிய காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும்.
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் அனலாக்கும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம் திரும்ப சொல்லுமா வல்லமை 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 ஆவி எல்லாருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே இப்படி வல்லமைனால என்னை நிரப்புங்க ஆண்டவரே வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் ஆவியின் வரங்களினா ஆவியின் வரங்களினா என்னை நிரப்புமே ஆவியின் வரங்களினா என்னை நிரப்புமே கனிகளை தந்து சாட்சியாய் வாழ்ந்துமை மகிமை படுத்துவே கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்துமை மகிமை படுத்துவே வல்லமை வல்லமையாவியே என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் ஆண்டுட்டு கேட்போம் ஆண்டவரே இப்படி ஆவியின் வரங்களால எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே இப்படி அக்கினி எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிட்ட ராஜா ஆவியின் வரங்களால என்னை நிரப்பும் சொல்லுமா ஆவியின் வரங்களினா என்னை நிரப்புமே மகிமை படுத்துவே கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாண்டுமை மகிமை படுத்துவே வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் ஆண்டவரே ஒவ்வொருவரை அனலாக்குங்கப்பா வல்லமை நாள் ஒவ்வொருவரையும் அனலாக்குங்க ராஜா ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே ஒரு புது புது அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே ஒவ்வொருவரும் நிரப்புங்க ராஜா இப்படி அக்கினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா ஹாலேலூயா ஓ தேங்க்யூ லார்ட் எஸ் லார்ட் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலா கேளுங்க எல்லாரும் அபிஷேகத்தா கேளுங்க ஆண்டவரே அந்த பின்மாறி மழை எங்க ஒவ்வொரு மேலே ஊற்றுற ராஜா ஆண்டவரே மேல் வீட்டார்கள் இந்த அனுபவம் ஒவ்வொரு குடும்பத்துல கடந்து வரட்டும் இருக்கிற இடங்கள்ல உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க உடைய மகிமையின் பிரசன்னத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா ஒரு லட்சம் தூள் தனாராமாலமா நிஷக்க துணராபால தனாரமோ சந்தூணு தனாராமா ஹல்லேலூயா என்னை அபிஷேகம் சாத்தானின் கோட்டையை முறியடிக்க சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் எல்லா சாத்தானுடைய கோட்டைகளில் நிற்போம் மாத்திர வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவர கடந்து வந்த ராஜா அந்த அதிகாரத்தை பெற்ற நாங்கள் இந்த சாத்தானுடைய கோட்டைகளை நிர்மூலமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகட்ட ராஜா உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொண்டிருந்ததுக்காக நன்றி சாத்தானுடைய தந்திரங்களா நிர்மூலமாக்கி போட்டதுக்காக நன்றி வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி முறை முறை ஆவின் வரங்கள்லாம் சொல்லுமா ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்புமே கேட்போம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஆவின் வரங்கள்னால என்னை அழகறிங்க ஆண்டவரே உமக்காக வாண்டிட ஆண்டவரே உமக்காக கனி தந்திட கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாண்டுமை மகிமை படுத்துவேன் ஆண்டவரே மகிமைப்படுத்த நான் கனி கொடுக்கிறவாய் வாழ ஆவின் வரங்களால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே படுத்துவே வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் அனலாக்கும் வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் நீர் என்னை அபிஷேகியும் நீர் என்னை அபிஷேகியும் ஹல்லேலூயா வல்லமை வல்லமை ஆவியே என்னை ஒவ்வொருவரை அனலாக்கினதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா ஆண்டவரே ஒவ்வொருவரும் அபிஷேகித்ததுக்காக நன்றி இந்த மேல் வீட்டருடைய அனுபவம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளில் கடந்து வந்ததுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே அன்றைக்கு அப்பா அந்த மேல் வீட்டாரில் பரிசுத்தாவின் நிறைவு ஊற்றப்பட்டது போல இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் நிறைவு நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு வீடுகளிலும் உங்களுடைய பரிசுத்தாவின் நிறைவு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மேலே ஆண்டவரே இப்போ வாலிபர்கள் மேலே வயதான மேலே உங்களுடைய அக்கினியை போட்டு கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு மேலே உங்களுடைய அபிஷேகம் தங்கி கொண்டிருக்கிறதுக்காக உங்களுடைய அபிஷேக கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஒவ்வொரு வீடுகளையும் நீ ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ராஜா பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில பலத்து கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ராஜா ஹாலலூயா 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 ஆண்டவரே எல்லா சாத்தானுடைய தந்திரமான கிரிகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரன் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தையும் அந்த அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா இந்த அதிகாரத்தை நாங்கள் சரியாய் பயன்படுத்த ஒவ்வொருக்கும் கிருபை செய்யும்படியா இந்த சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் திருச்சபையிலுக்கு ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே பலனுள்ளவர்களா கத்தர் மாற்றுங்க ஆண்டவரே ஆவியில பலனுள்ளவர்களா கத்தர் மாற்றுங்க சத்துருடைய கிரியைகளோட எதிர்த்து போராடி ஜெயிக்கிற மக்களாய் ஒவ்வொருவரை கத்தர் மாற்றுவீராக வளமிழக்கிற மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா மகத்துமிக்கு கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி எல்லா மகிமையும் கணத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவை நினைத்து நாம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே ஆமென் நாம் எல்லாரும் நின்றவனமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம் நான் திருத்துவ தேவனை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வருகைக்கு எண்ணத்தில் ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் பரிசுத்த வேதாகமும் கர்த்தர் எனக்கு தந்த பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அது கீழ்ப்படிந்து வாழும் வாழ்வை தேவன் என்னில் விரும்புகிறார் உயிர்ப்பிக்கிற பிதாவை முழுமனதும் சுவாசிக்கிறேன் உயிர்த்தெழுந்த இயேசுவை முழுமனதும் சுவாசிக்கிறேன்
பரிசுத்த ஆவியானவரை முழு மனதுடன் சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையில் இருப்பேன். ரட்சிப்பு தேவனுடையது. தேவன் எனக்கு தந்த நல்ல ஈவு. எந்த நிலையிலும் தேவனை மறுதளிக்க மாட்டேன். எனக்கு போல தேவனோடு நடப்பேன். விக்கிரக ஆராதனை வானசனை வழிபாட்டை மறுபிருக்கிறேன். கத்தரே தேவன், கத்தரே பரிசுத்தர், கத்தரே என் பரிகாரி, நானோ அவரது மனவாட்டி. இம்மையில் அவர் வழியில் நடப்பேன், மறுமையில் அவருடன் இருப்பேன். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் திருத்துவ தேவனுடையதே. ஆமேன், ஆமேன். கத்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு நேரம் நாம் கத்தரை பாடவும், சங்கீதம் வாசித்து அதன் ஆலோசனைகளை கேட்கவும், தேவனுடைய வல்லமையை அபிஷேகத்தின் மூலம் வெளிப்படுத்தும்படியான ஆராதனையையும் நாம் கலந்து கத்தரை மயப்படுத்தினோம். இப்பொழுது கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வனாந்திர வழியிலும் தேவன் நம்மோடு உண்டு. வனாந்திர வழியிலும் தேவன் நம்மோடு உண்டு. எந்த வனாந்திர பாதையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும், தனித்த பாதையில் போய்கொண்டிருந்தாலும், வேதனையின் பாதையில் போய்கொண்டிருந்தாலும், இந்த தேவன் நம்மோடு உண்டு, நம்மோடு உண்டு. அதை ஒரு அற்புதமான சாட்சி அல்லது அருமையான தேவனுடைய ஊழியக்காரனுடைய தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் தேவன் நிறைவேற்றினதை ஒரு அனுபவ ரீதியாக நாம் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். அவருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்ய போகிறோம். சரியா? இப்பொழுது நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 17:1 நான் சொல்ல சொல்ல 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒன்றொன்றாக வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். அங்கே ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் தேவனுடைய தீர்க்க தரிசி மூலமாக வெளிப்படுகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இதோ உம்முடைய தாசனை கொண்டு அவருடைய ஊழிய நாட்களில் நீர் சொன்ன அந்த உண்மையான காரியம் நிறைவேறி, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி, நீர் சர்வ வல்லவர் என்கிறதை விளங்க பண்ணினீர். இன்றும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஒரு விசை கூட நீர் எங்களை கண்ணோக்கி பாரும். ஒரு விசை கூட நீர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைபடும். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வெளிப்படுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே மிக தெளிவாக கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, பாருங்க இந்த எங்கே நடந்தது, கிலேயாத், கிலேயாத்தின் குடிகள், திஸ்பியனாகிய எலியா ஆகாப் என்கிற ராஜாவை நோக்கி. பாருங்க, தேவனுடைய வார்த்தை முழுவதையும் நீங்க எங்க பார்த்தாலும் அதில் ஆதாரப்பூர்வமாக இருக்கும், குழம்புவதாக தெரியாது. ஒருவரை குழப்புகிற வார்த்தை வேதத்திலே கிடையவும் கிடையாது. அட்ரஸோட கூட எந்த இடத்துல எந்த குடிகளில் இருக்கிற எந்த தீர்க்கதரிசி என்கிற பெயர் புள்ளி விவரங்களோடு கூட இங்கே ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையில் ஆகாபை நோக்கி தீர்க்கதரிசி ஆகிய எலியா சொல்கிறார், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த தீர்க்க தரிசனம் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த வெளிப்பாடு. அதை அப்படியே நாட்டு ராஜாவுக்கு சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அந்த ராஜா முதற்கொண்டு
ராஜ்யத்தில் இருந்த எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் தெய்வ பயம் இல்லாமல் போய்விட்டது. தெய்வ பயம் இல்லாமல் போய்விட்டது. தேவனை குறித்த பயம், தேவனை குறித்த நடுக்கம், தேவனை குறித்த அச்சம், தேவனை குறித்த பக்தி விசுவாசம் ஒன்றுமே இல்லாம போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆகாப் என்கிற இந்த ராஜா தன்னுடைய நாட்களிலே தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து பாகாலின் தீர்க்கதரிசிகளை சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கான். பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவன் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல் வந்தது. அந்த கோபத்தை தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, எலியாவின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ வானத்திலிருந்து மழையாகிலும் பனியாகிலும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை மீறி வருவதில்லை என்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை அங்கே நம்மால பார்க்க முடிகிறது. இப்படி கூட நடக்குமா? அப்படின்னா நடக்கும். இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறதான எத்தனையோ விதமான திடுக்கிடும் சம்பவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையில சொன்னவைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில சொல்லப்படாதவைகள் ஒன்றும் நடக்கவில்லை. எல்லாமே தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டவைகள். மக்களுக்கு தான் உணர்வு கிடையாது. இது தேவன் சொன்னதாச்சே அல்லது இது தேவனுடைய கோபாக்கினியாச்சே என்று மக்களுக்கு இன்னமும் விளங்கவில்லை, விளங்கவில்லை. இரண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மூன்றாம் வசனத்தை பாருங்க. நீ இவ்விடத்தை விட்டு, எலியாவுக்கு சொல்லுகிறார், மழையை நிறுத்தியாச்சு, பனியை நிறுத்தியாச்சு, உன்னோட கூட நான் இருக்கிறேன், தேவனை தேடுகிறவர்களோட தேவன் இருக்கிறார் என்கிறத உறுதிப்படுத்துவதற்காக சொல்லுகிறார். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய், கீழ்திசையை நோக்கி போய், யோர்தானுக்கு நேராய் இருக்கிற, யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. கேரித் ஆற்றண்டையில நீ ஒளித்துக் கொண்டிரு. ஒளித்துக்கொள், உன்னை ஒளித்துக்கொள். ஏன் ஒளித்துக்கொள்ள சொல்லுகிறார்? இங்கே ஆகாப் என்ன செய்வான் தெரியுமா? எலியாவை கொலை செய்ய தேடுவான். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கே அந்த வனாந்தர பகுதியில் ஒன்றில் கேரித் ஆற்றண்டையில போய் ஒளிந்து கொள்ள சொல்லுகிறார். ஒளிந்து கொள். ஏன் தேவனால காப்பாற்ற முடியாதா? முடியும். அது தன்னை உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு வழியை காண்பிக்கிறார். எல்லாருக்குமே அப்படித்தான், உன்னை காத்துக் கொள்வதற்கு ஒரு வழியை காண்பிப்பார். நீ காத்துக்கொள்ள வேண்டும். உன்னை காத்துக் கொள்வதற்கு ஒரு ஆலோசனையை சொல்லுவார். நீ காத்துக்கொள்ள வேண்டும். உன்னை காத்துக் கொள்வதற்கு சில அறிவுரைகளை சொல்லுவார். நீ அதை காத்துக்கொள்ள வேண்டும், அதை பிடித்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே அவரே பார்த்து கொள்வார் அப்படின்றதுக்கு அப்புறம் நம்முடைய செயல்பாடு எதுக்கு? அதனால அவர் என்ன பண்றாரு? அவருக்கு சொல்றார், எப்பா நீ இந்த ராஜாவுக்கு எதிராகவும் ராஜ்யத்துக்கு எதிராகவும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்ட, இப்ப நீ போய் உன்னை ஒழித்துக்கொள், கேரி தாட்டண்டையில போய் ஒழித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒழித்துக்கொண்டிரு அப்படின்னு சொன்ன பிறகு, அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய். அங்க ஆத்துல சுத்தமான தண்ணீர், அதுல நீ குடிப்ப. அப்புறமா என்ன ஆச்சு தெரியுமா? அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகங்கள், காக்கைகள் தெரியல, கருங்காக்கைகள், அவைகளுக்கு தேவன் சொல்லியிருக்காராம், என்னுடைய ஊழியக்காரனை கேரித் ஆற்றாண்டையில இன்ன இடத்துல அந்த மரங்கள் நிறைந்த அந்த பகுதியில ஒழித்து கொள்ளும்படிக்கு நான் அனுப்பி இருக்கிறேன். ஆத்துல தண்ணீர் அவனுக்கு தாகம் தீர்க்கும். காகங்களே, நீங்கள் போய் என்னுடைய தாசனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், இறைச்சி கொடுக்க வேண்டும், அப்பம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க அவைகளுக்கு கட்டளையிட்டார். உன்னை போஷிக்கும்படி அவைகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், அவைகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், காகங்களுக்கு கட்டளையிடுவேன். யோசித்து பாருங்க, ஏதோ நல்ல விவசாயிக்கு கட்டளையிட்டு இருந்தா பரவாயில்ல, ஏதோ நல்ல உழைச்சவனுக்கு கட்டளையிட்டு இருந்தா பரவாயில்ல, அல்லது ஒரு பண்ணையாருக்கு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒன்றுக்குமே உதவாத நம்மால நம்ப முடியாத ஒரு காகத்துக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, நம்மளால நம்ப முடியாது. காகம் வந்து எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்குமா அப்படின்னா முடியாது. ஏன்னா காகங்கள் தனக்கு கிடைத்த செத்து போன எலிய கூட விட்டு வைக்காத ஒரு குணாதிசயம் கொண்டது. அப்போ ஒரு மனிதன் சாப்பிடணும்னா எவ்வளவு ஹைஜீனிக் ஃபுட்டு கொடுக்கணும், அதை எப்படியெல்லாம் அதை அந்த காகங்கள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு தேவன் சொன்ன வார்த்தையை செய்வதற்காக
தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலியாவின் நிமித்தம் அவைகள் தன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது அவைகள் தான் அங்கே வந்து தங்களுடைய என்ன சொல்றது பசியை கூட அடக்கி இதை முதல்ல கொண்டு போய் எலியாவுக்கு கொடுத்துருவோம், பிறகு நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி தேவனுடைய கட்டளைகளை அவைகள் கீழ்ப்படிந்து செயல்படுத்துகிறவைகளாக இருந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். அப்போ கீழே வாசிக்கிறோம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். எங்க தங்கி இருக்க சொல்றாரோ அங்கதான் தங்கணும், ஏன்னா அது தேவனுடைய நியமம். எங்க தங்க சொல்லுகிறாரோ அங்க தங்கணும். நாம போயிட்டு ஐயா கேரி தாட்டேன்னா அது என்ன நல்லா இருக்குமா அந்த ஆறு, நான் இன்னொரு ஆறு சொல்லி அந்த ஆற்றுக்கிட்ட போயிடலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அப்படி கேட்கறது முறையும் கிடையாது. தேவனுக்கு தெரியும் எந்த இடத்துல உனக்கு பாதுகாப்பு, எந்த இடத்துல உனக்கு அவருடைய அரவணைப்பு, அது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் கேரி ஆற்றாண்டைக்கு அனுப்பியிருக்கிறாரு. அப்போ காகங்களுக்கும் அட்ரஸ் சொல்லியிருக்கிறாரு, இந்த இடத்துல என்னுடைய தாசன் இருப்பான், அவனுக்கு நீங்கள் போய் ஆகாரம் கொடுக்கணும். அப்போ பாருங்க கீழ்ப்படிதலோடு கூட எலியா அங்கே போகிறார். அங்கே போயிருக்கும் போது என்ன நடக்குது, ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும், காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பங்களும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. நான் என்ன சொல்றேன்னா இது எல்லாம் சமைத்தது, இவர் ஒன்றும் சமைக்க வேண்டிய வேலையே கிடையாது. சமைத்த ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டை காகங்கள் எலியாவுக்கு கொண்டு வருகிறது. அது எத்தனை சமயம் கொண்டு வந்தது என்று கேட்டால் காலையில் சாயங்காலத்தில். அப்போ அவருக்கு அந்த அருமையான அந்த உணவு ஆனது நல்ல போதுமானதாக இருந்திருக்கும், திருப்திகரமாக இருந்திருக்கும். வழக்கமாக நம்மெல்லாம் மூணு வேளை சாப்பிடுவோம், நம்மளில் நிறைய பேர் நாலு வேளை அஞ்சு வேளை சாப்பிடுவாங்க. ஆனால் எலியாவுக்கு காலையிலும் மாலையிலும் வந்ததா அப்படின்னா அது அவ்வளவு போதுமானதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ திருப்திகரமான ஆகாரம் எலியாவுக்கு கிடைத்தது எப்போ, கீழ்ப்படிதல். இந்த வனாந்தரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், கிடைக்கும் அது தேவன் அதற்காக ஏற்பாடுகளை செய்வார். இந்த கேரி தாட்டாண்டையில் வந்துட்டோமே நமக்கு என்ன கிடைக்கும், கிடைக்கும். ஏன் தேவன் சொல்லித்தானே போயிருக்காரு, தேவன் வழி நடத்துவார். நீ எங்கே தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்பி எங்க இருந்தாலும் சரி, அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அது தனித்த இடமாக இருந்தாலும் சரி, அது ஒருவேளை வேதனை உள்ள இடமாக இருந்தாலும் சரி, அல்லது நீ தவிக்கிற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, அல்லது நீ தள்ளாடுகிற தடுமாடுகிற சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அங்கே தேவன் உன்னோட இருக்கிறார். ஆனால் தேவன் எங்க சொன்னாரோ அங்கே போகணும். தேவன் சொல்லாத இடத்துக்கு போகக்கூடாது, தேவன் சொல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. அப்போ எலியாவுக்கும் சொல்லிட்டாரு கேரி தாட்டாண்டே போ சொல்லி, ஆகாரம் கொண்டு வருகிற காகங்களுக்கும் சொல்லிட்டாரு இந்த இடத்துல என்னுடைய ஊழியக்காரர் இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் திருப்திகரமான ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அவைகள் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பமும் இறைச்சியும் வந்துச்சு, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அவ்வளவு ருசிகரமான தண்ணீர், தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆறு வற்றி போயிற்று. வழக்கம் தானே அது, எல்லா இடங்களிலுமே அப்படித்தான். மழை இருக்கும்போது ஆறுகளிலே தண்ணீர் வரும், மழை தீர்ந்துவிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரினுடைய வரத்து குறைந்து வறட்சி அதிகரித்த பிறகு ஒரு துளி தண்ணீர் கூட ஆற்றில் இல்லாமல் வெறும் மணல் திட்டுகளும் பாறைகளும் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலை வந்துவிட்டது. அங்கே இப்போது எலியா குடிப்பதற்கு ஒரு சுகாதாரமான தண்ணீர் இருந்திருக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால என்ன ஆச்சு, கர்த்தருடைய வார்த்தை எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே இருக்கிற ஒரு பணக்காரனுக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லவில்லை,
அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வனாந்தரத்தை நீங்க பார்க்கறீங்க. அந்த வனாந்தரத்துல காலையிலும் மாலையிலும் அவருக்கு வந்ததான அந்த உணவு மிகவும் திருப்திகரமாக இருந்தது. ஆற்றில தண்ணீரும் போதுமானதாக இருந்தது. சுகாதாரமான தண்ணீர் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது இன்னொரு சுகாதாரமான தண்ணீரும் இருக்கிற இடத்துக்கு அவர் அனுப்புறாரு. அவங்க சொல்றாரு, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போய் போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். ஆமாமா, ஏன்னா இப்போ இந்த கேரித் ஆற்றண்டையிலிருந்து சாரிபாத் இருக்கிற அந்த ஊர் வரைக்கும் வருகிறதற்கு இடையில எலியாவுக்கு தண்ணீர் கிடைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பொழுது அவர் மிகவும் தாகத்தோடு இருக்கிறதுனால் முதலாவது தேவை தண்ணீர். அங்கே வனாந்தரம் அந்த ஆற்றண்டையில குறைவில்லாமல் தேவன் நடத்தினார். அந்த வனாந்தரம் எலியாவுக்கு ஒரு நல்ல மறைவிடமாக இருந்தது. உனக்கு ஒரு நல்ல மறைவிடம் தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல புகலிடம் தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். உனக்கு உணவு தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் தேவை என்பதையும் அறிந்திருக்கிறார். உனக்கு பாதுகாப்பு தேவை என்பதையும் அறிந்திருக்கிறார். உன் உடன் இருந்து அற்புதங்களை செய்ய வேண்டும் என்பது கூட தேவனுக்கு தெரியும். ஆறு வற்றின பிறகு கூட ஆற்றுக்கு பதிலாக அவருடைய தாகத்தை தீர்ப்பது எந்த வழி என்று தேவனுக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆறு தானே வற்றி போச்சு, பரவாயில்லை, இன்னொரு இடத்துல உன் தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் இருக்கிறது. இப்போ ஆற்றண்டையில் இருந்து புறப்பட்டாச்சு, ஆற்றண்டையிலே வரக்கூடிய காகங்கள் நின்று விட்டது. ஏன்னா எலியா அங்க இல்லை என்று காகங்களுக்கு தேவன் சொல்லியிருப்பார். அதனால தண்ணீரும் அங்க இல்லை, காகங்கள் அங்க வரல. இப்போ ஆற்றின் தண்ணீர் இல்லை, இன்னும் ஒரு இடத்துல அவருக்கு தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் தேவை. ஆற்றுல தண்ணீர் இல்லைதான். உன்னுடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி என்று தேவனுக்கு தெரியும். உன் தேவையை சந்திப்பது எப்படி என்று தேவனுக்கு தெரியும். ஐயா, என்னை கைவிட்டுட்டீங்களா, என்னை விட்டுட்டீங்களா, என்னை மறந்துட்டீங்களா, நீ கேட்கவே தேவையில்லை. உன்னை அவர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் உன்னை கைவிடுவதற்காக அழைக்கவில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். நம்மோடு கூட இருக்கிறார். எலியாவோடு கூட இருந்தார். வனாந்தரத்திலே எலியா தனித்தில்லை, தேவன் எலியாவோடு இருந்தார். சரியான நேரத்தில் எலியாவுக்கு ஆகாரம் வருகிறதா, சரியான நேரத்தில் அவருக்கு அப்பம் வருகிறதா, அனுப்பப்படுகிற அப்பம் ஒழுங்கா வருகிறதா, அனுப்பப்படுகிற இறைச்சி ஒழுங்கா வருகிறதா, அது எல்லாத்தையுமே கர்த்தர் கவனிக்கிறவராகத்தான் இருந்திருப்பார். ஆற்று தண்ணீர் தீருது, அது அவருக்கு தெரியும். அதற்கு அடுத்து எப்படி தாகம் தீர்ப்பது என்று உனக்கு அவருக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ ஆற்றுல தண்ணீர் வத்தி போச்சே, இந்த ஆண்டவர் பேச்சை கேட்டனா ஆத்தண்டையில் வந்தோனே போச்சே, அவ்வளோதானா என் வாழ்க்கை. நீ புலம்ப அவசியமே இல்லை. உனக்கான அடுத்த சிறப்பான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்கிறது தான் உண்மை. உனக்கான அது அடுத்த சிறப்பான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அது இதை காட்டிலும் மேன்மை உள்ளதாக இருக்கும். முந்தின நடத்தைய காட்டிலும் மேன்மை உள்ள நடப்பாக இருக்கும். அதனால உன் தேவனை நீ சந்தேகப்பட வேண்டாம். ஒருவேளை நீ கடந்து போய் கொண்டிருக்கிற வனாந்திர பாதை, நீ கடந்து போய் கொண்டிருக்கிற வேதனை உள்ள பாதை, நீ கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா விதமான ஒரு எதிர்ப்புகளின் பாதை அல்லது வியாதியின் பாதை, இது எல்லாவற்றிலும் உதவி செய்கிறதற்கு தேவன் உன்னோட கூட இருக்கிறார் என்கிறதை நீ மறந்து விடாத அருமையான தேவனுடைய சனமே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார். வனாந்திரம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் வழி நடத்தும் தேவன் உன்னோட கூட தான் இருக்கிறார் என்கிறத மறந்துடாத. வியாதியிலே நீ ஒருவேளை இருந்தாலும் உன்னோட கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னோட கூட தான் இருக்கிறார் என்கிறதை மறந்து விடாதே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம். 11வது வசனம்,
கொண்டு வர அவள் போகிற போது தண்ணீர் கொண்டு வருவதற்காக அந்த விதவை வீட்டுக்குள்ளே போகும்போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு எலியா தீர்க்கதரிசி அந்த விதவை பெண்ணை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு போறது பரவாயில்ல, வரும்போது ஒரு ரொட்டி கூட கையில் எடுத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, அங்கே காகங்கள் கேட்காமலே கொண்டு வந்துச்சு, இங்கே தண்ணீரும் கேட்க வேண்டியதாய் போச்சு, அப்பமும் கேட்க வேண்டியதாய் போச்சு. ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஆண்டவரே ஏயா என்னைய வந்து கேரி தாட்டண்டையிலேருந்து இங்கே கொண்டு வந்தீங்க, அங்கே தண்ணி புரண்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு, அது மாதிரி எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு அங்கேயே வச்சுருந்துருக்கலாமே, நீங்கள் அங்கே காகம் என்னை வந்து வந்து கூப்பிட்டு எழுப்பி எழுப்பி சத்தத்தை போட்டு எழுப்பி எனக்கு அங்கே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துச்சே, இப்போ ஏன் இங்கே வந்துட்டு கேட்குற அளவுக்கு வச்சுட்டீங்களே அப்படின்லாம் எலியா சொல்லவே இல்லை. அது ஒரு வழி நடத்துதல், இது ஒரு வழி நடத்துதல். தேவனுடைய வழிநடத்துதலை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தேவனுடைய வழிநடத்துதலை எப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்களோ அப்போ அங்கே ஒரு பெரிய நிறைவை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம பல நேரங்களில் தேவனுடைய வழிநடத்துதலை உணர முடியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் புலம்பி தள்ளி விடுகிறோம், புலம்பி தவிக்கிறோம், அல்லது என்ன சொல்கிறது அவரை வித்தியாசமாகவே புரிஞ்சு கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ கேட்குறார், தண்ணி கொண்டு வாமா, அப்படியே ஒரு அப்பத்தையும் எடுத்துட்டு வந்து சொல்றாரு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா, இப்போ அங்கிருந்து என்ன பதில் வரப்போகுது அப்படின்றத அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகலாம், அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடா இல்ல, பட்டினியிலே நாம செத்து போகலாம் என்று சொல்லி அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறது. அந்த ரொட்டியை எனக்கும் என்னுடைய மகனுக்கும் ஆயத்தப்படுத்தும்படிக்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு குறைவுள்ள இடத்திற்கு நேராக தேவன் எலியாவை அனுப்பி வைத்திருக்கிறார். அங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணீருக்காக மாத்திரம் கரைக்கு வர வேண்டும். அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்திலேயே காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தது. இங்கே ஒரு குறைவுள்ள இடத்துக்கு தேவன் அனுப்பி வச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, குறைவுள்ள இடத்துக்கு தேவன் அனுப்பி வச்சு அங்க கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கேட்கிறாரு, என்னன்னு கேட்கிறாரு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, அப்படியே கொஞ்சம் அப்பமும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவள் தன்னுடைய நிலைமையை அங்கே விவரிக்கிறாள். தன்னிடத்திலே மாவு ஒரு பிடி இருக்கிறது, அந்த களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இவ்வளவுதான். இதை வைத்து நாங்கள் கடைசி அப்பம் கடைசி ரொட்டி மனதார எவ்வளவோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம், கடைசி ரொட்டி சாப்பிட்டுட்டு ருசியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா தேசத்தில் பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் பட்னியில் சாப்பாடு இல்லாமல் பட்னியில் சாகத்தான் போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே அவள் தன் வாழ்க்கை முடிகிறது என்று நினைத்தாள். இல்லை, அங்கே ஆரம்பித்து வைக்கிறதுக்கு தான் தேவன் எலியாவை அனுப்பியிருக்கிறார் என்கிறத அவளும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் எலியாவுக்கு தெரியும். எப்படி தெரியும், என்ன தெரியும், தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் இங்க நம்மளை அனுப்பி வச்சிருக்காரு. அங்கே நாம சாகாம இருக்கிறதுக்கு அப்பமும் இறைச்சியும் ஆத்துல தண்ணீர் இருந்துச்சு, இங்கு இவர்கள் செத்து போக கூடாது என்பதற்காக இவர்களுக்கு ஒரு அற்புதம் நிகழ்த்துவதற்காக தேவன் நம்ம இங்க அனுப்பியிருக்கிறார் என்று அவர் விளங்கி கொண்டார். ஆமா, பல நேரங்களில் தேவனுடைய நடத்துதல்களை விளங்கி கொள்ளும் போது அங்கே நமக்கு ஒரு தனி ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் வழிநடத்தலையும் நம்ம விளங்கி கொள்ளாத போதுதான் நாம் குழம்பி கொண்டிருப்போம். அதனால இவர் விளங்கி கொண்டார். அந்த விளங்கி கொண்டதினாலே, தீர்க்கதரிசி விளங்கி கொண்டதினாலே ஒரு உண்மையை சொல்லுகிறார்.
அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பொழுது எலியா அவளை நோக்கி, பயப்படாதே, ஹல்லேலூயா. அவளுடைய பயம் என்ன? இதுக்கப்புறம் சாப்பாடு நம்ம வீட்டில் இல்லை, ரொட்டி சுடுறதுக்கு மாவு இல்லை, எண்ணெயும் இல்லை, விறகு பொறுக்க வேண்டிய வேலையும் இல்லை, சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் எப்போ உயிர் பிரியுதோ பிரிஞ்சு போயிடப்போகுது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு பயத்தோடு கூட அந்த வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறாள். கடைசி நொடிகள், கடைசி மணித்துளிகள், அல்லது கடைசி நாட்கள் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை நிலைமை தள்ளப்பட்டு விட்டது. காரணம், தேசத்திலே பஞ்சம், அங்கே பயங்கர பஞ்சம், பணக்காரன் வீட்டில் கூட சாப்பாடு இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஏழை விதவை வீட்டில் எப்படி இருந்திருக்க முடியும்? அதனால் அங்கே அப்படி ஒரு நிலைமை அவளுக்கு வந்தது. ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் தன்னுடைய தாசனை அங்கே அனுப்பினார். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே அவர் சொல்கிறார், பயப்படாதேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களை பார்த்தாவே பயப்படுறாங்க, அல்லது ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறதற்கு பயப்படுறாங்க, அல்லது ஊழியக்காரர்களை தாங்குவதற்கு அஞ்சுகிறார்கள். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் கூட ஊழியத்தை நாம் தாங்க வேண்டும், ஊழியக்காரரை கனம் பண்ண வேண்டும். உன்னுடைய எல்லா விளை பொருட்களாலும், உன்னுடைய முதல் பலனாலும் நீ தேவனை கனம் பண்ணுவாயாக என்று என் வேதம் சொல்லுகிறது. நீ செய்ய வேண்டும், அது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது தேவன் அதன் மூலம் நம்மளை சோதிச்சு பார்ப்பார், அதன் மூலம் நம்மளை சோதிச்சு பார்ப்பார். வானத்தின் பலகலங்களை திறக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நீ என்னை சோதித்து பார் என்று சொல்லுகிறார். நான் அவரை சோதிக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. அந்த இந்த வீர விளையாட்டுக்கு நான் வரலன்னு சொல்லி விலகி நிற்கிற நிறைய விசுவாசிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. உங்களுடைய எல்லா வருமானத்திலும் தேவனுக்கு தசமமாக கொடுக்கும் போதுதான் உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா முதல் பணலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர வேண்டும், அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அங்கே பார்க்கிறோம் அவளுக்கு அவர் எலியா சொன்னது என்ன தெரியுமா? பயப்படாதே, ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு எலியா? அவளை பார்த்து பயப்படாதே. 13வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ போய் உன்னுடைய வார்த்தையின்படி ஆயத்தப்படுது. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி, முதல்ல அதுல சிறிய அடை ஒன்றை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு பிறகு உனக்கும், உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம், உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். இப்ப அந்த அம்மா தர்ம சங்கடமான நிலைமையில சிக்கி கொண்டிருக்காங்க. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இருக்கிறது ஒரு பிடி மாவு, அதாவது ஒரு படி மாவு கூட கிடையாது. நீங்க ஒரு கையை இப்படி பிடிச்சிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு பிடி மாவு தான் இருக்குது. கலகத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. இப்போ என்ன ஆகுது? அங்கே அவர்கள் அதை பார்த்து, இவ்வளோதான் நமக்கு இருக்குது, இனி நமக்கு சாப்பாடு இல்லை, இனி ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தானே வந்திருக்காங்க. பசினால சாக போகிறோம் அப்படின்ற முடிவுக்கு தானே வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பயப்படாத, நீ போய் முதல்ல உன் சொற்படி ஆயத்தப்படுத்து, ஆனால் அதில் முதல்ல ஒரு சிறிய அடையை பண்ணி எனக்கு என்னிடத்தில் கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த அம்மா கூட என்ன பண்ணுறாங்க பாருங்க, அது சொல்கிறாரு. ஒரு ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்கிறார், கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை, இன்னொன்று கர்த்தரால் இதை செய்ய முடியும் என்கிற விசுவாசம். பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை, அவருடைய நாமத்தில் இப்படி பெரிய இப்படி பெரிய அற்புதம் இருக்குது அப்படின்றத அவள் முன்கூட்டி அறிந்திருக்கிறாள். அதனால தான் அவளுடைய எலியாவின் வார்த்தை அவளுடைய விசுவாசத்தை தூண்டிவிட்டது. எலியாவினுடைய வார்த்தை அவளுடைய விசுவாசத்தை தூண்டிவிட்டது. மறிக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தோம், வாழப்போகிறோம், அப்போ கீழ்ப்படியணும். மறிக்க போகிறோம், அவ்வளோதான், இனி இந்த உலகத்தை பார்க்க மாட்டோம், இந்த சூரியனை பார்க்க மாட்டோம், இந்த சந்திரனை பார்க்க மாட்டோம், இந்த உலகத்தினுடைய இந்த பசுமையை பார்க்க மாட்டோம், இந்த உறவினர்களை பார்க்க மாட்டோம், இதில் ஒன்றையும் பார்க்க மாட்டோம், எல்லாம் அவ்வளோதான், கண்ணை மூடிட போகிறோம் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சமயத்தில் தேவனுடைய ஊழியக்காரன் வந்து
அவர்கள் மரிப்பதில்லை, மரணத்துக்கு இதான காரணம், அதை நான் மாற்றி போடுகிறேன்னு சொல்லி அந்த தரித்திரத்தை ஏழ்மையை அவ மாற்றி போட்டு அங்கே தேசத்தில் மழை பெய்யும் மட்டுமாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இதை நம்பிக்கையோடு கூட அந்த பெண்மணி என்ன பண்றா, போயிட்டு ஒரு அடைய செய்கிறாள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். ஆமா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாம் இழக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழக்கிறோம், தேவனுடைய நன்மைகளை நாம் இழக்கிறோம், தேவனுடைய அதிசயங்களை கூட நம்மால பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சொற்படி செய்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் யாரை குறை சொல்லுவோம், யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லிட்டு கிடப்போம். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சொற்படி செய்யுங்க. கர்த்தருடைய சொல் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. மனுஷனுடைய சொல்லுக்கு தான் சரி நிறைய பேர் கீழ்ப்படிவாங்க. மனுஷன் சொன்னா கேட்பாங்க, சிலர் ஒரு சினிமாக்காரன் சொன்னா கேட்பாங்க. அவ ஒன்றும் சினிமாக்காரன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஒரு மகன் கிடையாது, ட்ராமா போட்டுட்டு வேஷத்தை கழிச்சிட்டு போறாள். அவன் சொல்லுக்கு தான் மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே வாய் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொற்படி செய்யுங்க. அந்த விதவை கர்த்தருடைய சொற்படி செய்தாள், அவளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நீ கர்த்தருடைய சொற்படி என்னைக்கு செய்றியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும். கர்த்தருடைய சொற்படி என்னைக்கு கீழ்ப்படியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும். கர்த்தருடைய சொற்படி உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கீழ்ப்படுகிறாயோ அன்றைக்கு உன்னுடைய நஷ்டங்கள் லாபமாக மாறும், உன்னுடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாக மாறும், உன்னுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். தேசத்துல அநேகருக்கு சாட்சியாயிருப்பாய். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. நாம் செய்வதெல்லாம் வாய்க்காமல் போக என்ன காரணம், அங்கே ஏதோ தவறு நடக்கிறது. நான் ஏதோ எங்கோ தவறி இருக்கிறேன், நான் எங்கோ கர்த்தருடைய சொல்படி செய்யாமல் இருக்கிறேன். நான் இது போய் வேலையை தொடங்கினா அது வேற மாதிரி போயிடுது, இந்த வேலையை தொடங்கினா வேற மாதிரி போயிடுது. நான் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், அதுல வந்து ஒரு 15,000 ரூபா கையில கிடைக்கும்னு பார்த்தேன், அதுல இருக்கிறதெல்லாம் போய் கடனாய் போச்சுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நீ கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கறது இல்ல. கர்த்தருக்குரிய தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கறது கிடையாது. கர்த்தருக்குரிய தசம பாகத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜபிக்க வேண்டிய செலவழிக்க வேண்டிய நேரத்தை நீ கர்த்தருக்கு கொடுக்கறது இல்ல. சோம்பேறித்தனமா இருக்கிற, சோம்பேறித்தனமா இருக்கிற, கர்த்தருடைய தசம பாகம் கொடுப்பதற்கு பிசினித்தனம் பண்றீங்க, கர்த்தருக்கு காணிக்க கொடுப்பதற்கு பிசினித்தனம் பண்றீங்க. இது கர்த்தருக்கு விசனமா இருக்கிறது. கர்த்தருடைய சொற்படி செய்யும் போது உன் வாழ்க்கையில நிறைய பேருக்கு இறங்கி கடன் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் வரும். நீ கடன் வாங்க மாட்டாய் என்று என் வேதம் சொல்கிறது. இங்க அவள் போய் என்ன செஞ்சாள் தெரியுமா, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் தீர்க்கதரிசியும், அவள் வீட்டார் அநேக வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள், வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இது வரைக்கும் சாவறதுக்கு அம்மாவும் மகனும் தான் இருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு வீட்டாரெல்லாம் வந்துட்டாங்க. எலியா வந்து நியாயம், ஏன்னா எலியா வந்தது மூலம் தேவனுடைய சொல் கிடைச்சிச்சு, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த விதவையினுடைய வீட்டில் அப்பமும் குறையலை, எண்ணெயும் குறையலை, ரொட்டி சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா சாகிறதுக்கு கூட ஐயோ சொந்தக்காரி சாகிறாளே நம்மளும் சேர்ந்து சாகலான்னு சொல்லிட்டு யாரும் வரல, இப்ப சாப்பிடுறதுக்கு மட்டும் வந்துட்டாங்க. ஆனா அவளும் ஒண்ணுமே சொல்லல. அவளும் அவள் வீட்டாரும் எலியாவும் நீண்ட நாள் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஐயா, இருந்தது ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய். எவ்வளவு காலம் தள்ளிருச்சு, எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, காரணம் கர்த்தருடைய சொற்படி செய்ததுதான். கர்த்தருடைய சொற்படி செய்தது தான் காரணம். நீங்க என்னைக்கு கர்த்தருடைய சொற்படி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த நிறைவு உங்க வாழ்க்கையில வரும்ன்றத இந்த அற்புதமான வேளையில நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது உங்களை பயமுறுத்துகிறதுக்காக சொல்லல, உங்களை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன். இன்னது செய்தால் தன்னுடைய பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட முடியும் அப்படின்னு அவளுக்கு தெரியாம இருந்துச்சு. அவளுக்கு தெரியாம இருந்த விஷயத்தை எலியா சொல்லி கொடுத்தாள். எலியா சொல்லி கொடுத்த விஷயத்துக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அவள் கீழ்ப்படிந்ததுனால பஞ்சமே என்னன்னு தெரியாத அளவுக்கு அவங்க வீட்டுல சாப்பாடு மெதமிஞ்சு கிடந்துச்சு. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த அற்புதமான வேளையில நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய சொற்படி செய்யுங்க, தேவன் சொல்லுகிறத செய்யுங்க. வேதத்துல சொல்லி இருக்கிறதத்தான் ஊழியக்காரங்க சொல்லுவோம், வேதத்துல சொல்லாத நாங்க ஊழியக்காரங்க சொல்ல மாட்டோம். வேதத்தில் சொல்லாத ஒன்றை வேதத்தில் இல்ல, இந்த ரெஃபரன்ஸ் வேதத்துல இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க தேவனுடைய வசனத்தை சொல்லலன்னு அர்த்தம்.
தயவுசெய்து நாங்கள் வேதத்தில் உள்ள ரெஃபரன்ஸ் அல்லாமல் வேற உலக கதைகளிலிருந்து ஒன்றையும் உங்களுக்கு சொல்லுகிறது இல்லை. அதனால் எலியா அந்த விதவை வீட்டுக்கு போனது அவளுடைய மரணத்தை தடுக்க, அவளுக்கு தான் இருண்ட எதிர்காலத்தை ஒளியாக்குவதற்கு, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மரணத்தை தடுக்க, உன்னுடைய நோயை தடுக்க, உன்னுடைய தரித்திரத்தை தடுக்க நீ தேவனுடைய சொற்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சொற்படி செய்ய வேண்டும். அவள் தேவனுடைய சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எப்படி சாப்பிட்ருப்பாங்க தெரியுமா? திருப்திகரமான சாப்பாடு. அந்த வீட்டில் அப்பத்தின் வீடுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த வீட்டை கர்த்தர் அப்பத்தாலே நிறைத்து வைத்திருந்தார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் அந்த சாகிறதற்காக அடை சுடும்போது அதில் முதலாவது ஒன்றை ஊழியக்காரனுக்கு கொண்டு வந்து சொற்படி கொடுத்தா, கீழ்ப்படிஞ்சு கொடுத்தா, விசுவாசத்தோட கொடுத்தா. அதனால தான் அங்கே இவ்வளவு மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு நினைப்போட்டுக்கிறேன். அதனால தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருடைய சொற்படி செய்ய வேண்டும். அந்த 16வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. நல்லா கவனிங்க, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, வார்த்தையின்படியே சொன்னது கர்த்தர், சொல்ல வச்சது தீர்க்கதரிசிய. இப்ப கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய விருப்பத்தை அல்ல, என்னுடைய நோக்கத்தை அல்ல, என்னுடைய சுய திட்டத்தை அல்ல உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது. இது கர்த்தருடைய வார்த்தை. அங்கே கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்வதற்கு நீ கர்த்தருடைய சொற்படி செய்ய வேண்டும் என்று திரும்பவும் அன்றைக்கு எலியாவை கொண்டு தேவன் அந்த ஏழை மகளுக்கு சொன்னது போல இந்த அடியேனை கொண்டு உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ கர்த்தருடைய சொற்படி செய்தால் இந்த தேசத்திலே பஞ்சமே வந்தாலும் சரி, இந்த தேசத்திலே கொள்ளை நோயே வந்தாலும் சரி, இந்த தேசத்திலே வெட்டுக்கிளிகளே வந்தாலும் சரி, இந்த தேசத்திலே வசனம் சொல்லுகிறபடி பூகம்பமே வந்தாலும் சரி, நீ அசைக்கப்படுவதில்லை. உன்னை அது அணுகாது, உன்னை அது நெருங்காது, உன்னை அது சேதப்படுத்தாது. உன்னோட கூட தேவன் இருக்கிறார் என்கிறத மறந்து விடாத. ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்க மனதில் கொள்ளுங்கள், இன்றையிலிருந்து நான் கர்த்தருடைய சொற்படி செய்ய போகிறேன். அது கீழ்ப்படிகிற வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச பிறகு கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வருகிறதை முக்கியப்படுத்துகிற அந்த விஷயத்திலும் கூட நாம் முக்கியத்துவம் கொடுத்து முதலிடம் கொடுத்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். எப்போ அந்த மரணத்துக்கு நேராக பயணித்துக் கொண்டிருந்த அந்த ஏழை விதவை கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாலோ அப்பொழுது ஜீவியத்துக்கு நேராக அவளுடைய பிரயாணம் துவங்கிவிட்டது. ஒருவேளை உன்னுடைய நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில இருக்கிறாயா, அல்லது இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, அவ்வளவுதான் என்னுடைய சந்தோஷம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, முடியவில்லை. நீ கர்த்தருடைய சொற்படி கீழ்ப்படி. உன்னுடைய வாழ்க்கையில வருகிறது ஒரு உயர்ந்த படி. உன்னுடைய வாழ்க்கை அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அவர் உயர்த்துகிறவர். சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் இப்போ உன்னை உயர்த்துவார். உன்னுடைய சிறுமையை பற்றி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஐயோ நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ உண்மையில்தான் நினைவாயிருக்கிறார். அதில் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தருடைய சொற்படி செய்ய கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இருக்கிற இடத்துல உங்களுடைய நெஞ்சில கையை வச்சுக்கங்க. அப்பா, நான் உங்கள் சொற்படி செய்யாம அல்லது உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாம பல ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில் இழந்து போயிருக்கேன். உண்மைதான்ப்பா. இப்பொழுது நான் உங்களுடைய சொற்படி செய்யும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த
ஏழை பெண் சொற்படி செஞ்சதுனால மரணத்துக்கு நேராக அவருடைய பிரயாணம் இருந்தது. சீவிய பாதைக்கு நேராக அவருடைய பிரயாணத்தை திருப்பி என்னது போல என்னுடைய வாழ்க்கையில கூட குறைவுக்கு நேராக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை நிறைவுக்கு நேராகவும், இதோ வெறுமைக்கு நேராக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை நிறைவுக்கு நேராகவும், இதோ மரணத்துக்கு ஏதுவான என்னுடைய சரீர வியாதிகள் சீவனுக்கு ஏதுவானதாகவும் நீர் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறீர். ஆனாலும் நான் உன்னுடைய சொற்படி இனிமேலும் செய்வேன், இப்பொழுது கீழ்ப்படுகிறேன், உன்னுடைய சொற்படியே நான் செய்ய போகிறேன் அப்பா என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணம் இல்லாம ஒன்னும் நடக்காது, அர்ப்பணம் இல்லாம ஒன்னும் நடக்காது. உங்களை அர்ப்பணிங்க, இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுங்க. ராஜா என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன், தகப்பனே என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தத்தை செய்யாம நான் அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கேன். உங்க சித்தத்தை செய்யாம உங்க சொல்லுக்கு கீழ்ப்படியாம நிறைய நன்மைகளை நான் இழந்து போயிருக்கேன். இப்பொழுதும் எனக்கு இறங்குங்க, நான் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற போறேன், உங்க சொல்லுக்கு கீழ்ப்படிய போறேன், உங்க சமூகத்துல நேரம் செலவிடுவேன், என்னுடைய வருமானத்தில எல்லாம் பத்தில் ஒரு பங்கு தசம பாகத்தை உங்களுக்கு கொடுப்பேன், என்னுடைய காணிக்கைகளால ஊழியங்களை தாங்குவேன், ஊழியர்களை கனம் பண்ணுவேன், உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு வருகிற ஊழியர்களை கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். செபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நல்ல அற்புதமான ஆராதனை நேரத்திலும் இதோ வனாந்திரத்தில் இருந்துதான எலியாவை போஷிக்கிறதற்கும் காக்கிறதற்கும் தப்பு வைக்கிறதற்கும் உடுத்து வைக்கிறதற்கும் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருந்து, தாகம் தீர்க்கிறதற்கும் போதுமானவராக இருந்து, ஆற்றிலே தண்ணீர் தீர்ந்த பிறகு அவருக்கு எங்கே புகலிடம் என்று ஏற்படுத்தி வைத்து, அந்த புகலிடத்தின் மூலமாக மரணத்துக்கு நேராய் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி குடும்பத்தையும் அவளுடைய உறவினர்களையும் ஜீவனுக்கு நேராக மாற்றி அமைத்து, அந்த கீழ்ப்படுதலின் மூலம் அவள் இவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி எங்களோடு கூட நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரம். ராஜா, இந்த நல்ல அற்புதமான வேளையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாக நாங்கள் பல நேரங்களிலே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உம்முடைய வசனத்தின்படி செய்யாமல் ஏராளமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்குள் வந்திருக்கிறோம், உம்முடைய வசனத்தின்படி கீழ்ப்படிவோம், உம்முடைய வசனத்தின்படி செயல்படுவோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, இதோ அந்த ஏழை பெண் மரணத்துக்கு நேரான பிரயாணத்தை ஜீவனுக்கு நேரான பிரயாணமாக மாற்றினது போல, இதோ நாங்களும் கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவோம் என்று சொன்னது நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி, எங்கள் வாழ்க்கையினுடைய திசைகளை மாற்றி, எங்களுடைய இந்த இருக்கிற குறைவை மாற்றி நிறைவுக்கு நேராக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறும் அருமை பிள்ளைகள் எல்லாருக்காக உடைய பாதத்தில் வருகிறேன். ஒவ்வொருவரையும் பேர்பராய் தனித்தனியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிலும் விசேஷமாக யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றி புது பலத்தாலே இடை கட்டி தெய்வீக சுகத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு நன்மை குறையப்படாதபடி காத்துக்கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகளோடு கூட இரு. இனி வரும் நாட்களில உமக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய சமூகத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்துள்ளோம். இதோ எவ்வளவோ நன்மைகளை நாங்கள் கீழ்ப்படியாததுனால இழந்திருக்கிறோம்ப்பா, மன்னிங்கப்பா. இனியும் நீர் எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் எப்படியெல்லாம் இன்னமும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழியை கற்றுக் கொடுப்பீராக. பரிசு சுவாமியானுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சகல மகிமை உமக்கு செலுத்துகிறோம். பரிசு சுவாமியானவரே உணர்த்துவீராக, நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து உங்க பாதத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. துதி கணம் மகிமையோ மகி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கணம் மகிமையோ மகி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக
ஜெபியுங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபங்களுக்காக கான்ஃபரன்ஸில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கான்ஃபரன்ஸை அந்த தொடர்பு எண்ணை உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அறிவிப்போம். நீங்கள் வந்து அதில் இணைந்து ஜெபங்களில் கலந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஆமென்.